நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை மாதவரத்தை சேர்ந்தவர்தான் வின்சென்ட், வயது 50. சென்னை தலைமைச் செயலக காலனி காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருகிறார். இவர் இந்து அமைப்பின் தலைவர் ஒருவருக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். இதன் காரணமாக அவருக்கு கைத்துப்பாக்கி ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளது. வில்லிவாக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு இவர் அடிக்கடி சாப்பிட செல்வது வழக்கம். அப்போது அங்கு தலைமை சமையலராக பணிபுரியும் நேபாளத்தைச் சேர்ந்த லீமா, வயது 20 என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இவர் எந்த உதவியாக இருந்தாலும் என்னிடம் கேள் செய்கிறேன் என்று அந்த பெண்ணிடம் தன்னுடைய தொலைபேசி எண்ணையும் கொடுத்துள்ளார். இந்நிலையில்தான் கடந்த 24 அன்று லீமாவுக்கும் அதே ஹோட்டலில் ஊழியராக பணிபுரியும் அக்ரமுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இது பற்றி ஹோட்டல் நிர்வாகம் விசாரித்த போது லீமா மீது தவறு இருப்பதும் அவர் சரிவர வேலை செய்யவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து ஹோட்டல் நிர்வாகம் உடனடியாக லீமாவை வேலையை விட்டு நீக்கியும் உள்ளது. இதனால் அக்ரமை பழிவாங்க நினைத்த லீமா போலீஸ்காரரான வின்சென்டிடம் இது பற்றி தெரிவித்துள்ளார். உடனடியாக அந்த ஹோட்டலுக்கு வந்த வின்சென்ட் அக்ரமிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் தான் வைத்திருந்த கைத்துப்பாக்கியை எடுத்து அக்ரம் நெற்றியில் வைத்து சுற்று கொண்டு விடுவேன் என மிரட்டிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டும் சென்றுள்ளார். பின்னர் ஹோட்டல் மேலாளரான சபரிக்கு ஃபோன் செய்து பணி நீக்கம் செய்யப்பட்ட லீமாவை மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும் என மிரட்டுவது போல உத்தரவிட்டுள்ளார். இது பற்றி மேலாளரான சபரி வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். இது தொடர்பாக உயர் அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் நேற்று முன்தினம் வின்சென்ட் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டார். இவர் இராணுவ வீரராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று கடந்த 2003 முதல் சென்னை காவல்துறையில் காவலராக பணியாற்றி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விஷயத்தை அறிந்த அந்த ஹோட்டலில் வேலை செய்த லீனா என்ற பெண் உடனடியாக காவல் நிலையம் வந்து தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவரை தட்டி கேட்ட காவலரை பணியிடம் சேர்க்குவது எந்த விதத்தில் நியாயம் என்று புகார் மனுவையும் அளித்துள்ளார். மேலும் அந்த ஹோட்டலில் தனக்கு மட்டுமல்ல தன்னுடன் பணிபுரிந்த பல பெண்களுக்கு ஹோட்டல் ஊழியர்களும் உரிமையாளர்களும் பாலியல் தொந்தரவு அளிப்பதாகவும் அவர் பரபரப்பான புகார் ஒன்றையும் அளித்துள்ளார். லீனாவுக்கு ஆதரவாக இந்து அமைப்பினரும் புகார் ஒன்றை அளித்துள்ளனர்.